இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். அப்புறம் தம்பி திலீப் பரையர் வந்து நமக்கு பதில் வீடியோ கொடுத்துருக்காப்புல. அப்புறம் நிறைய கொஷின் விட்டுருக்காப்புல. அப்புறம் மறுபடியும் நமக்கு சவால் விட்டுருக்காப்புல. நான் விவாதிக்க தயார். எப்போ வாரீங்க உங்களோட அடுத்த காணொலியில் பார்க்குறேன். நான் என்ன இதுக்கு முன்னாடி காணொலியில் ஆடியோ விட்டுருந்தனோ அதே கொஷின்ஸும் அப்படியே ஈடிச்சாங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட திருப்பி கேட்டிருக்காப்புல. சரிங்களா தம்பி திலீப், உங்களை வந்து நான் என்ன கூப்பிட்டேன், உங்களை எல்லாம் ஒரு ஆள் மதித்து நான் இங்கே விட்டேன், கோவை பேர் இருக்குவாங்க விவாதிப்போம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு நீங்கள் என்ன அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, நாங்கள் விவாதிக்க தயார், நீங்கள் வந்து சென்னை அதனால் அது வள்ளூர் கோட்டை வாங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. மொத்தம் நீங்கள் விவாதிக்கிறதுக்கு தயாராக இல்லை, பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுகிறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சு வச்சு. ஸோ உங்களை மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இனிமேல் பதில் சொல்லி எங்களோட நேரத்தை நாங்கள் வீணாக்க விரும்பலை. அப்புறம் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டீங்க, உங்களோட எல்லா கேள்விக்குமே என்னால் பதில் சொல்ல முடியும் தம்பி திலீப்பு. சரிங்களா, ஆனால் கண்டவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கான நேரங்களே வந்து எங்களுக்கு கிடையாது. சரிங்களா, என்றைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து விவாதிக்கலாம்னு சொன்னப்போ வந்து பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுகிறீங்களோ அப்போ உங்களோட தகுதி என்னன்ற நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா, ஏன்னா நாங்கள் கூப்பிட்ட இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் பார்க்கும்போது, நீங்கள் கூப்பிட்ட இடத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு என்ன அவ்வளோ நாங்கள் தரங்கட்டு போயிருக்கிறோம். இல்லை அப்பேற்பட்ட சமூகம் அந்த சமூகம். அப்புறம் மெயினாக உங்களுக்கு ஒரு சவால் தம்பி. சரிங்களா, இனிமேல் நீங்கள் எனக்கு என்ன வீடியோ வேணாலும் போடுங்க, என்ன இது வேணாலும் ஏற்று போடுங்க, உங்களுக்கு ஒரு பதில் கூட நான் அனுப்ப மாட்டேன். யாரோ ரோட்டில் உட்காந்து கத்துறாங்க அப்படின்ட்டு நான் பசங்க வேடிக்கை போய்கிட்டே இருப்பேன். சரிங்களா, உங்களுக்கு விடுற சவால் அதை எடுத்துக்கங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் தான் சொல்கிறீங்க வந்து பலர்கள் வந்து வரலாறு திருடிட்டாங்கன்னு நீங்கள் தான் கூவிட்டுருக்கீங்க அந்த யூடியூப்பில். சரிங்களா, உங்களுக்கு விடுற சவால் இது. சரிங்களா, இன்றைக்கி வந்து தேவேந்திர குலத்தான்ற பேர் வந்து எசிப்பட்டியில் 16 நாங்கள் தான் இருக்கோம். குடும்பன்ற பேரில் வந்து 34 நாங்கள் தான் இருக்கோம். காலாடி வந்து 35 இருக்கோம். பன்னாடி 9 இருக்கோம். சரிங்களா, இந்த பட்டியலில் அரசு ஆவணப்பூர்வமாக நாங்கள் தான் இருக்கோம். நீங்கள் இதை சொல்கிறீங்களா பலர்கள் வந்து வரலாறு திட்டாங்க, எனக்கு எத்தனை கல்வெட்டு நான் காட்டணும், எத்தனை சான்றிதழ் காட்டணும், எத்தனை இதில் காட்டணும்னு சொன்னீங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் போங்க, பலர்கள் வந்து எங்களோட வரலாறு திட்டாங்கன்னு முதல் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, முதல் உங்களுக்கு ஆரம்ப ஆணிவேரிலேருந்தே வரேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கங்க. என்னுடைய குடி குடும்பு, என்னுடைய நிலம் மருத நிலம், என்னுடைய தொழில் உழவு, என்னுடைய குலம் தேவேந்திர குலம், என்னுடைய கடவுள் தேவேந்திரன், என்னுடைய வேர் பாண்டியம். சரிங்களா, இது போத்துக்க பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சங்க இலக்கியம், கல்வெட்டு ஆதாரம், செப்பேட்டு ஆதாரம், பத்திரப்பதிவு, வாழ்வியல், பண்பாடு, கலாச்சாரம், இது வந்து சான்றிதழாக வந்து நாங்கள் தான் இருக்கிறோம். சரிங்களா, பல கோயில்களில் இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காமலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை ஏற்றுக்கிற மனப்பான்மை உங்களுக்கு வந்து கிடையாது. சரி, இதெல்லாம் விட்டு ஒதுக்கிடுவோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல தேவேந்திர பட்டங்களுக்குரியதுப்பா, காலாடி பட்டங்களுக்குரியதுப்பா, இப்போ அடுத்த என்னது குடும்பம் பட்டங்களுக்குரியதுன்னு வந்துட்டீங்க, அடுத்து என்னென்னா பன்னாடின்றது நாங்கள் தான் பண்ணி வந்துடுவீங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்லரில் நாங்கள் தான் வந்துடுவீங்க. ஏன்னா நாங்கள் வந்து வெக்கம் கட்டு போய் உங்களோட பேரெலாம் கேட்டு நாங்கள் வரல. எப்படின்னா வந்து சாம்பார் வந்து நாங்கள் தான், பரையரில் வந்து நாங்கள் தான், இது வள்ளூர் வந்து நாங்கள் தான், நாங்கள் வரல. நீங்கள் தான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் உங்கள் பேர் பின்னாடி பரையன்னு போடுறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு, சாம்பர்னு போடுறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு, காலாடின்னு போட்டுக்கிட்டு வரீங்க. சரிங்களா, சரி தெரிய தாராளமாக வாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு போய் இந்த பாருங்கள் எங்களோட பட்டத்தை வந்து எங்களோட பேரை வந்து பலர்கள் வந்து திருடிட்டாங்க அப்படின்னு வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்களா, அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட போயிருங்க, நேராக வந்து கோர்ட்டுக்கு போயிருங்க. பல்லரில் வந்து எங்களோட வரலாறு திருடிட்டாங்க, கண்டுபிடிச்சி கொடுங்க, மீட்டு கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட போங்க. அவங்ககிட்ட இதில் தமிழ் அரசுக்கு எதிராக நீங்கள் நிறைய வேலை செய்யுங்க. எங்களோட பட்டத்தில் எங்களோட பட்டத்தை வந்து எங்களோட ஜாதி பேரை வந்து பல்லர்கள் திருடிட்டாங்க திருடிட்டாங்கன்னு அவங்ககிட்ட கூவுங்க. சரிங்களா, இனிமேல் இந்த கூவலை வந்து பல்லரில் நீங்கள் கூவ வேணாம். ஏன்னா அரசு பூர்வமாக ஆவணப்பூர்வமாக நாங்கள் இருக்கிறோம். சரிங்களா, நான் சொல்லிட்டேன், சங்க இலக்கியங்கள்லேருந்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சங்க இலக்கியங்கள்லேருந்து சரி, இன்றைக்கி இருக்கிற அரசு ஆவணங்கள் மூலயமா வந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். சரிங்களா, உங்களுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. அதோட வகுத்தறிச்சலில் தான் வந்து என்னடா பண்ணுறேன்னு தெரியாமல், சரி யாரோட தரா எடுத்தால் நம்ம வந்து அடையாளம் காட்ட முடியும்ட்டு இன்றைக்கி காலாடின்ற பேரை போட்டுக்கிட்டு நீங்கள் தம்பி திருப்பி வாரீங்க. அதே சமயம் நீங்கள் என்ன நோக்கத்தில் வாரீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியுது. சரிங்களா, ஸோ வந்து இதை நீங்கள் உடச்சு காமிங்க. சரிங்களா, உங்களுக்கு விட்ட சவால் இது தான். சரிங்களா, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் நான் வந்து உங்களுக்கு பதிலீடியெல்லாம் வரப்போகிற கிடையாது. நான் தான் சொல்லிட்டேனே, வாழ்வியல் ரீதியாகவும் சரி, சட்ட ரீதியாகவும், ஆவண ரீதியாகவும் நான் இருக்கிறேன். சரிங்களா, அரசு பதிவு மூலியமாக நான் இருக்கிறேன். இது எல்லாமே எங்களுக்கு இருக்குது. இது பொய்ன்றதை நீங்கள் உடச்சி காமிச்சிருங்க. அப்புறம் மெயினாக வந்து அந்த கல்வெட்டை பற்றி சொல்லியிருந்தீங்க, அந்த கல்வெட்டு தேவேந்திர கல்வெட்டுன்னு சொன்னீங்கல்ல, அந்த கல்வெட்டு வந்து நல்லா பார்க்கணும். பறைக்கு வந்து எந்த ரை வருதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, மேலே வந்து தேவேந்திர பறையன் அப்படின்னு வந்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பறைக்கு எந்த ரை வருதுன்னு பார்த்து கீழே வந்து பேரறையன் வந்துருக்கு. பேரறையன்னா பேரரசன் தான் அர்த்தம், பறையர் கிடையாது. சரிங்களா, அது விளக்கம் ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து இந்த நம்ம சொன்னீங்க
நாதப்பறையர் அப்படின்னீங்க. நாதம் என்பது வாசிப்பது, பறை என்பது இசை. இதற்கு இதுதான் அர்த்தம், இதுதான் பொருள். சரிங்களா, நீங்கள் சொல்கிற இதெல்லாம் கிடையாது. அப்புறம் வந்து சுடுகாட்டில் உள்ள சாம்பலை வந்து சிவன் வந்து பூசிக்கிட்டார் அப்படின்னு நிறையா ஒரு சில வீடியோலாம் பார்த்தோம். அதை உண்மை நிலவரம் என்னன்ற நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆயர்குல மக்கள் தான் மெயினாக வந்து இதை வந்து முழுமையாக அவங்க பேசணும், அவங்களுக்கு உரிமை இருக்குது. சரிங்களா, அவங்களுக்கு தான் முதல் உரிமை இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆயர்குல மக்கள் வந்து அன்றைக்கி ஆடு மாடம் வச்சு இருந்தனால வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாட்டு சாணத்தோட அந்த சாம்பலை தான் எடுத்து சிவனுக்கு அவர் வந்து அதை பூசிக்கிட்டார் சிவன். அதே சமயம் வந்து கையில் வச்சுருக்க உடுக்க வந்து ஆட்டுத்தோலா மாட்டுத்தோலான்னு பார்க்கணும். சிவன் வச்சுருக்க அந்த தோல் வந்து ஆட்டுத்தோலோட உடுக்கை. அப்புறம் இதை பற்றியெல்லாம் நிறையா சொல்லலாம், அதெல்லாம் சொன்னாலும் நீங்கள் அதெல்லாம் கிடையாது, இதுக்கு இதுதான் நீங்கள் மறுத்து பேச போகிறீங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் விட்டுறோம். சரிங்களா, அப்புறம் எங்கள் அண்ணன் கரியாலனை பற்றி சொல்லியிருந்தீங்க. உங்கள் கல்யாணத்துலேயே நாங்கள் சவால் விட்டோம், உங்கள் குருநாதர் ஓடி ஒளிஞ்சிட்டாருங்க. எப்பா ஓடி ஒளிஞ்சது, நீயா நாங்களாப்பா? முத நல்லா பாரு, எங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருந்திருக்காரு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் கட்சியில் வந்து தேவேந்திர குலத்தை நான் தான் இருக்கிறேன், அதை உடச்சு காட்டு, ஓம்ட்டு குழு உடச்சு காட்டு, நீ கவர்மெண்ட்டில் போட்டு ஏம்ட்டுன்னு நீ மீட்டு நீ வாங்கிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காலாட்டின்றது நீ சொன்னேன். சரிங்களா, சாரி, நீங்கள் சொன்னீங்க காலாட்டின்றது, நாங்கள் தான் சொன்னீங்க. இது கவர்மெண்ட்டில் நீ போட்டு ஓட்டு, எங்களுக்கு உரியது நீ உடச்சு நீ வாங்கிப்பிடு. என்கிட்ட நீ தான் சரிய பல சான்றதில் இருக்குது, பல கல்வெட்டு இருக்குது, பல ஆவணங்கள் இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்களே போட்டு உடச்சு காமிச்சிருப்பா, உனக்கு உள்ளங்கையில் சோறாக்கி போகிறேன், சேலையை நான் கட்டிக்கிறேன், உனக்கு சவாலே விட்டுட்டாரு. அதை உடச்சு காட்டுறதுக்கு உங்களுக்கு நாதி இல்லை. உடனே வந்து எங்கள் கரையாளன் நக்கலாக பேசுகிறீங்க. அதே எப்படி அதுலேயும் திலீப்பு உங்கள்கிட்ட உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அப்படியே சிரிச்சுக்கிட்டே வாழைப்பழத்தில் ஊசியை தரும் நினப்பு. நல்லா அருமையாக பேசுகிறீங்க தம்பி, அதனால தான் நான் உங்களை ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த திலீப் வந்து நல்ல ஒரு பேச்சாளர் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா நாசுக்கா அப்படியே ஏற்றுறீங்களா, உங்களை மாதிரி எங்களாலேயும் பேச தெரியும், பட் வந்து எங்களோட இயல்பையாக தான் தினேஷ் மலர் வந்து ரொம்ப எமோஷனாக ஆகிறாப்பில் அப்படின்னு சொன்னீங்க. எங்களோட பேச்சே அப்படித்தாங்க. சரிங்களா, ஏன்னா இந்த சமூகத்தில் பிறந்த எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும், என் சமூகத்தில் உள்ள பேசுகிற எல்லாமே அப்படி தான் பேசுவானுங்க. சரிங்களா, அவங்களோட இயல்பையாக தான், அதான் சொல்லல, இந்த ரத்தத்துலேயும் சரி இந்த பண்பாட்டு அடையாளத்துலேயும் எல்லாமே இது ஊறி போனது. சரிங்களா, நாங்கள் இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் சொல்லிட்டோம். அப்புறம் மெயினாக வந்து இந்த பேப்பர் நியூஸ் பேப்பரில் வந்ததெல்லாம் வந்து போடாதீங்கன்னு சொன்னீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க தம்பி திலீப்பு, அதெல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள். அது யார் வெளியிட்டிருக்கான்னு பார்க்கணும், தொழில்துறை கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் தான் வெளியிட்டிருக்காங்க. அந்த பழனி செப்பேடை பற்றியும், நெல் தானியங்களை பற்றியும், தானியங்களை பற்றியும், மற்றும் வந்து அது எந்தெந்த சமூக பொண்ணு, தேவேந்திர பள்ளம், குடும்பம், பண்ணாடி, காலாடியார் அப்படின்னு யாரை குறிப்பிட்டிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆவணமாக எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பாஸ்கர் எழுதிய சென்னை புக்கில் இருக்கக்கூடிய அந்த கதையும், அப்புறம் அந்த ஆணிவேருந்து எழுதி வச்சிருக்க அந்த கதையில் உள்ளதும் தான் எடுத்துக்கிட்டு இதான் ஆவணங்கள் கட்டுறது தான் நீங்கள். அதனால் வந்து இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. சரிங்களா, அப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்லியிருந்தீங்க, இந்த வடக்கு உள்ள சமூகம், எந்த சமூகம் வந்து அடித்து விரட்டுச்சு, இந்த வடக்கு உள்ள ஒரு சமூகமும் இந்த புகழும் ஒன்றுன்னு சொல்லிக்கிறாங்க, அந்த சமூகம் கோயில்களே விடாமல் அடித்து விரட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க, நக்கலாக பேசியிருந்தீங்க. தம்பி திலீப்பு, நாங்கள் மாதிரி வன்னியர்னு சொல்கிறக்க உங்களுக்கு என்ன பயமா, வன்னியர்குல சத்திரியர் அப்படின்னு கெத்தா சொல்லுங்கள் பார்ப்போம். சரிங்களா, வன்னியர்குல சத்திரியில் வந்து எங்களை கோயிலுக்கு விடாமல் அடித்தாங்களா, நாங்களும் பார்த்தோம் தம்பி. ஏன்னா யார் வந்து கோயில்கள் விடாமல் அண்ணெல்லாம் அடித்து விரட்டினாங்க, யார் வீடு ஏட்டலாம், வீடெல்லாம் சூறையாடினாங்க, எந்த இளைஞனை போட்டு அடித்தாங்கன்றதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். சரிங்களா, கோஷம் போட்டவங்களெல்லாம் யார் அடித்தது அப்படின்னு நான் பார்த்தோம். அப்புறம் இந்த சாதி மறுப்பு திருமணம் பண்ணுற இளைஞர்கள்லாம் வந்து எத்தனை நேரில் வந்து இது வரைக்கும் வந்து பலிகடாக இருக்காங்க, எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து இறந்துருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், பார்க்காமலாம் இல்லை. சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் அவசியம் கிடையாது. அப்புறம் மெயினாக இன்னொன்று என்ன சொன்னீங்க, இந்த ஏதோ நாலு பேர் திருவிழா கும்பிட்டு தூக்கி வந்து போட்டிருக்க திருவிழானா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஏதோ புதுக்கோட்டையில் நடந்த திருவிழா ஒன்று போட்டிருந்தீங்க. இது காலாடியார் பண்ணுறது, நாங்கள் வந்து இன்விடேஷன் அடுத்த வருஷம் நாங்கள் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டார் நீங்கள். தம்பி திலீப்பே, தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய திருவிழாவோடவா நீங்களாம் அந்த வட மாவட்டத்தில் வந்து நீங்கள் நடத்திடுவீங்க, அதுவும் சென்னைக்கு வந்து பாருங்கன்னு சொன்னீங்க. எப்பா சென்னையில் நான் மூணு வருஷம் வேலை பார்த்துருக்கேன், அதுவும் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வேலை பார்த்துருக்கேன்ப்பா. சரி, அதனால் நீங்கள் எப்படிலாம் திருவிழா கும்பிடுவீங்கன்ற அந்த உங்கள் அந்த சந்துகளை கும்புற கோயில்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்கள் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. அதே சமயம் தென் மாவட்டங்களில் மாதிரி திருவிழா எங்கேயும் கொண்டாட முடியாது. சரிங்களா, அது மாதிரி நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து எப்படின்னா, இன்ன வரைக்கும் கிராமங்களில் வந்து அந்த கட்டுப்பாடுகள் இருக்கும், அந்த வழிமுறைகள்லாம் இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த ஊர் காரணங்கிறதுக்குன்னு ஒவ்வொரு ஆளுக்கும் கூப்பிட்டு மரியாதை செலுப்போம், திண்ணறு கொடுக்குறதா இருக்கட்டும், களைஞ்சி கொடுக்குறதா இருக்கட்டும். இந்த களைஞ்சின்னா என்னென்னு தெரியுமா, தேங்காய் பழம் வச்சு ஒரு களையத்தில் வச்சு மரியாதை செலுத்துவாங்க. காவக்காரர், தண்டல்காரர், தச்சு, கணக்கப்பிள்ளை, தொங்கான், கரியான், காலாடியார், நாவிதன், வண்ணான், கடைசியாக தோட்டி, இப்படி கூப்பிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுப்பாங்க. இது தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இயல்பு. ஒரு கலையாடு, கரியான், கலாடு, காலாடி, ஸ்ரீராமட்டி அளவு எங்கம்மா சந்தன,
கையில் அப்படியே சரிச்சுக்க உங்களுக்கு மால சந்தனம் கூட்டுத்தலை நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா, இதைத்தான் எங்களுக்கு எடுத்து போட்டிருந்தேன். காலாட்டுன்ற பேருக்கு யார் போய் வாங்குறான்னு சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா, அப்புறம் வந்து இருட்டுக்குள்ள ஏதோ நாலு பேர். இப்போ நாங்கள் அரண்மனை பிறவியை கொண்டே இங்கே ஐயனார் கோயிலில் வைக்கும்போது மணி எட்டரையாச்சு. இருட்டுக்குள்ள வந்து அங்கே இருக்க அந்த இருக்கவங்க அவங்கள மட்டும்தான் இது பண்ண முடியும். உங்களுக்காண்டி அந்த இருட்டுக்குள்ள லைட் அடிச்சு ஊரையாக நாங்கள் வீடியோ எடுத்து காட்ட முடியும். அதில் வந்து யாரை கூப்பிட்டு கொடுக்குறாங்க? தொங்கான்ற பேருக்கு எங்கள் மாமா போய் எடுக்கிறாரு, கரியான்ற பேருக்கு நான் போய் எடுக்கிறேன், காலாடின்ற பேருக்கு எங்கள் மாமி போய் எடுக்கிறாரு. அங்கே யாரே பள்ளம் தான் போய் அங்கே எடுக்கிறாப்ல. காலாடின்ற பேருக்கு வந்து பறை எங்கே வந்து அங்கே எடுக்க கிடையாது. சரியா, இதைத்தான் ஆவணப்படுத்திருந்தேன் இங்கே. அதை விட்டு உங்களை மாதிரி ஏதோ ஒரு கோயிலில் வந்து இந்த காவடி தூக்குறதையும் வேலுக்குத்தரையும் எடுத்து போடல. இந்த மாதிரி போனோம்னா நாங்கள் பலது நாங்கள் தென் மாவட்டத்துலேருந்து எடுத்து போட முடியும். ஏன்னா இங்கே வந்து அழகு மிது அழகு குத்துறதுலேருந்து ஸ்லா குத்துறதுலேருந்து நிறையா பண்பாடுகள் இங்கே நடந்துகிட்ருக்கு. சரிங்களா, நான் மறுபடியும் சொல்கிறேன். சரிங்களா, இந்த பல்லர் என்ற கூடிய இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் கோயில் சார்ந்தும் குளங்கள் சார்ந்தும் பண்பாடு சார்ந்தும் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு தெளிவாக போட்டுட்ருக்கோம். இந்த கோயிலில் இந்த மரியாதை வாங்குகிறோம், இந்த கோயிலில் இந்த பரிவட்டம் வாங்குகிறோம், இந்த கோயிலில் இவ்வளோ தூரம் இருக்குது, இந்த கோயிலில் வந்து தெய்வம் எங்கள் மடத்தில் தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் காட்டுறோம். இது எதுவுமே உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. நான் உங்கள்கிட்ட இப்போ ஃபைனலாக கேட்டல, நீங்கள் தமிழ் குடின்னு சொல்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு மடம் இருக்கிறா? தமிழ் சமூகத்துக்குன்னு ஒரு மடம் இருக்கணும்ல. இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சமூகமான மரவர் சமுதாயமாக இருக்கட்டும், கோனார் சமுதாயமாக இருக்கட்டும், இல்லை வந்து முத்திரை சமுதாயமாக இருக்கும், எல்லா சமூகத்துக்கும் ஒவ்வொரு கோயிலும் மரியாதை இருக்குல்ல. உங்களுக்கு நீங்கள் இருக்கான்னு கேட்டேன், அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சவங்களால. சரிங்களா, தேவையில்லாமல் உங்களை மாதிரியே நான் நிறையா உங்களுக்கு மேலே நான் என்னால் கேள்வி கேட்க முடியும். சரிங்களா, அப்புறம் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். சரிங்களா, அப்போனால வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபைனலாக உங்களுக்கு சொல்லக்கூடியது, இந்த விஷயத்தெல்லாம் உடச்சு காட்டுங்க. இனிமேல் பல்லர்கள்ட்ட நீங்கள் போட்டி வர்றதை விட்டுவிட்டு இந்த ஆவணத்தெல்லாம் கொண்டுக்கிட்டு அரசுகிட்ட கொண்டு போங்க. கொண்டு போய் இதுதான் ஆவணம்னு நீங்கள் காட்டுங்க. சரிங்களா, நீங்கள் காட்டி இதை உடச்சி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள்கிட்ட போட்டிட்டு வாங்க, போட்டிக்கு வாங்க. சரிங்களா, ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. நாங்கள் கண்டவங்கள்ட்டலாம் பேசுகிறக்கான நேரங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது. சரிங்களா, அப்போனால வந்து எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்கள நிறைய பேர் என்னை வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்னப்பா கண்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு என்ன சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இறுதி கட்டமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். தேவேந்திர பட்டம் உங்களுக்கு உரியதுன்றீங்க, காலாட்டின்ற பட்டம் உங்களுக்கு உரியதுன்றீங்க, குடும்பன்ற பேருக்கு கடைசியில் வந்துட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு உரியது அப்படின்னா நீங்கள் சரியாக அரசன் நாடி இதெல்லாம் உங்களுக்கு உரிய நிரூபிச்சிருங்க. சரிங்களா, இல்லைனா வாயையும் பேசாமல் மூடிட்டு பேசாமல் கம்மனிருங்க. சரிங்களா, தேவையில்லாமல் தமிழ் சமூகத்துக்குள்ளே பிரச்சனை வரக்கணும். இசைக்குடியான பழையர்களுக்கு பல்லர் சமுதாயத்துக்கும் தேவையான பிரச்சனை உண்டாக்குற வேலையை விட்டுவிட்டு தெளிவாக அடுத்த கட்ட நார்வல் நீங்கள் வேறு எது பண்ணிக்கங்க. உங்களுக்கு இனி பதிலீடுலாம் நாங்கள் போடுறதா இல்லை. சரிங்களா, தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகள் சுயசாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடர்வோம்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவி இந்த டிவி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.